வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக அந்த அரசியல் சினிமாவை பத்தி அதிகம் பேசுறது இல்லை ஆனா இப்போது ஒரு பிரச்சனையாக ஆகும்போது எந்த விஷயமா இருந்தாலும் பேசுவோம் அது தான் இப்போ இந்த விஷயத்தையும் வந்து பேச போறோம் அது முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடாக தமிழகமானது கடந்த நாட்களாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதை பற்றி பல விவாதங்கள் இஷ்யூக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது ரிலீஸான வாரிசு துணிவு படங்கள் அதனால் வந்த பிரச்சனைகள் அதை ரெண்டு விஷயத்த பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நம்ம தமிழ்நாடு இஷ்யூ பார்ப்பாங்க தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற பேரை சொல்லாமல் தமிழகம் அப்படின்ற பேரை சொன்னார் அவங்க வந்து தமிழ்நாடுங்கிற பேரை வந்து மாற்றாடுத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிறது தமிழகம் என்றும் சொல்லப்பட்டு தான் வந்திருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரும் இருக்குது என்ற பேருமே இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கவங்களாம் இதை தெத்து போட்டு இதோ பாருங்க அப்போவே தமிழகம் இருக்குது பாருங்க அப்போவே தமிழ்நாடு இருக்குன்னு எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான் புதுசாக ஒன்றும் வரல ஆங்கிலேயர்களை வந்து ஆட்சி செய்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசதிக்காக வந்து மதராசை பட்டினம் அப்படின்னு வச்சுட்டு தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மதராசப்பட்டினம்ன்றது பார்த்திங்கன்னா மிக ரொம்ப பெருசு தான் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம ஒரிசா வரைக்கும் அப்புறம் இந்த ஆந்திரா ஆந்திரா வரைக்கும் ஹைதராபாத் வரைக்கும் இந்த ம கர்நாடகாவில் மைசூர் வரைக்குமே இருந்தது எல்லாமே சேர்ந்தே மதராசப்பட்டினமாக இருந்தது அதுதான் வந்து அப்படியே நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆளுநர் உரையில் திராவிட மாடல் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஆளுநர் என்ன பண்ணிப்பா புறக்கணிச்சிட்ருக்காரு அவர் வந்து என்ன பண்ணால் அது இல்லாமல் தமிழ்நாடுங்கிறதையும் சொல்லாமல் தமிழகம்ன்றதை வந்து ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் வந்து சொன்னார் தமிழகம் என்பதே பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் தமிழகம் சொல்கிறது வந்து பெரிய தப்பான விஷயம் கிடையாது இருந்தாலும் அவர் ஏன் அதை பயன்படுத்துகிறாரு தமிழ்நாடு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழகம் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை நம்ம பெரிய பிரச்சனையை தான் வந்து பெரிய பிரச்சனை இப்போ என்ன சொல்ல வரேன்ட்டு கொஞ்சம் பேருக்கு புரியாமல் வந்துருக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் போராட்டங்கள் கலவரங்கள் நடைபெற்றுச்சுன்னா அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏன் முக்கியமாக இந்த விஷயத்த பேசுனா மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க நிறைய நியூஸில் பார்த்துருந்தேன் நேரடியாகவும் பார்த்துருந்தேன் ஆனால் இந்த போராட்டங்கள் மாணவர்கள் இறங்குறது வந்து அந்தளவுக்கு தேவையில்லாத ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சம்பளம் தரம்னு இருந்தாங்க நீட் தேர்வில் இருந்தது இப்போ ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிகளை ஆளுநர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அது மறுக்கிறதுக்கே இல்லை ஆனாலும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு இப்போ தமிழகமாக தமிழ்நாடான்றது அளவுக்கு நம்ம பெரிய விஷயத்துன்னு போனோம் என்ன பார்த்திங்கன்னா சரி உங்களை வந்து மொழியில் மொழி பற்றி ஏதாவது சொன்னால் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு போராட்டங்கள் கலவரங்கள் பண்ணுவாங்க அவங்கள அதை வச்சு அவங்கள திசை திருப்பலாம் அப்படின்ற ஒரு என்னமாக கூட இருக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் மத்திய அரசின் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு புதிய வரிகள் ஏற்றம் இறக்கம் பல விஷயங்கள் இருக்கும் இப்போ அந்த விஷயத்தில் வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து கவனம் செலுத்தாமல் இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடா தமிழகமாக அந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தாங்கன்னா மிச்ச விஷயத்தில் வந்து அந்தளவுக்கு கவனம் போகாத மக்களை திசை திருப்பதற்காக அப்படி செஞ்சுருக்காங்க இப்போ எந்த ஒரு கட்சியுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்சியை நிறுவதற்கு தான் பார்ப்பாங்க அவங்களுடைய ஆட்சியில ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி இவங்க அவங்க யாரும் குறிப்பிட்டே சொல்ல முடியாது எல்லாருடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா அதுவாதான் இருக்கும் அதனால நம்ம வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக போகிறத விட முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியமாக இந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுபோல் தமிழகமாக தமிழ்நாடான்ற பிரச்சனைக்காக போராட்டம் எடுத்துன்னு வராமல் இப்போ இந்த மதுக்கடையும் மூடாமல் இருக்குது அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஊருங்களில் அதற்கான விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தினோம்னா கூட ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க யாரும் வேலையை விட்டுட்டு வந்து போராட மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் வேலைகள் இருக்கும் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருந்து அடுத்த கட்ட நகருக்கு போகிறவங்க அவங்க ஏதாவது பிரச்சனை இல்லாமட்டி அவர்களுக்கு ஏதாவது வந்து வழக்கு பதிவு அது மாதிரி ஆயிடுச்சினா எதிர்காலமே பிரச்சனைக்குரியதாகும் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லை ஆனால் போராட்டத்துக்கு இவங்க வந்து போராட்டம் நடத்துவாங்க அப்படின்றதுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா இவங்கள போராட வைக்கணும் எப்படியாவதுன்றது அதுதான் ரொம்ப தப்பாக போயிடும் அதனால தேவையில்லாத போராட்டங்களை தவிர்த்து இப்போ அது தமிழ்நாடாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் அது வந்து பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டின் சொல்லாமல் தமிழகம்னு சொல்லாமல் ஏன்னா தமிழகம்ன்றதுதான் பரவலாகவே வந்து பயன்படுத்திட்டு இருக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தஞ்சாவூரை வந்து தஞ்சைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலியை வந்து நெல்லைன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூரை வந்து கோவைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து தமிழகம் அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய மாற்றமும் பெரிய தப்போ கிடையாது நாகப்பட்டினத்தை கூட பார்த்திங்கன்னா நாகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்குது தான் வந்து தேவையில்லாத வேலையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கூட தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தான் முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட தமிழக அரசு தான் அதிகமாக போட்டிருக்காங்க நிறைய இடத்துல வந்து தமிழக அரசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து தமிழகம் சொல்றதுல பிரச்சனையே இல்லை அது ஆளுநர் சொல்லிட்டாருன்றதால ஒரு பிரச்சனை பண்றது தேவையில்லாத அது ஒன்று தமிழகமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஒன்று தான் ஆனால் பேருன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மட்டும்தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா அவர்களால் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்படுது ஆனால் தமிழ்நாடுன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல நூறு வருடம் ஆயிரம் வருடங்களாகவே இருக்குது தமிழக சொல்லிட்டோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டோம் தங்க இலக்கியங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது அதிகமாக பிரபலம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தையும் அப்புறம் சுதந்திர வாங்கிய அந்த காலகட்டத்தையுமே தான் இந்த சுதந்திர போராட்டங்களை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை அது அதிகமாக தன்னுடைய யார் பிரபலப்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா பாரதி வந்து அவருடைய கவிதைகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அதிகமாக தமிழகம்னு எங்கள் அவர் அதிகமாக குறிப்பிடதே கிடையாது தமிழ்நாடுன்றதே அதிகமாக சிறை தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தாய் த தாய் தமிழ்நாடு ஹரியாடத்தில் வந்து அவர் தமிழ்நாடுங்கிறத வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அதான் இப்போ கூட நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னது அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ்நாடுங்கிறதே வந்து ஒரிஜினல் பேர் தமிழ்நாடை தமிழகம்னு சுருக்கறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்களை சின்ன சின்னதாக அழைப்பாங்க மணிகண்டன் சொல்கிற பேரை மணின்னு அழைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன இதுதான் அது ஆனால் வேற எந்த மொழியும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் போட முடியும் அதில் வந்து தமிழகம்னு சுருக்கிறது வந்து இலக்க அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது இலக்கண படி பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் சொல்லலை தஞ்சாவூர தஞ்சைன்னு சொல்லலாம் திருநெல்வேலியில் நில்லைன்னு சொல்லலாம் இப்போ அமெரிக்காவை வந்து மெக்கான்னு சொல்ல முடியுமா இல்லை இங்கிலாந்தை வந்து இங்கேனு சொல்ல முடியுமா அது மாதிரி சுருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழுக்கு அந்த பெருமை இருக்கு சுருக்கமாக சொல்றதுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர் தான் இருக்க போகுது அது ஒன்றும் யாரும் தமிழ்நாடுங்கிற பேர் மாற்ற போதில்லை அழிச்சுட போதில்லை ஒன்றும் செய்ய போற தமிழகம்னு சொன்னாலும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகப்படுது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசா ஒன்றிய அரசான்னு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருந்து மத்திய அரசு சொன்னாலும் ஒன்று தான் ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் ஒன்று தான் இப்படி சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது இந்த வார்த்தையில ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கான செயல்முறைகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி சொல்லி கூப்பிட்றோன்னு முக்கியம் அவங்க என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலுமே அது மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசும் என்ன ஆகிடும் இதுபோல் சின்ன சின்ன வார்த்தை விளையாட்டுகள் தேவையில்லாத விஷயங்களை கவனம் நல்ல விஷயங்களை கவனம் தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாடுன்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடுன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தமிழகம்னு சொல்கிறது தப்பு இல்லை நினச்சிங்கன்னா அது தமிழகம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரிலீஸான துணிவு வாரிசு திரைப்படங்களில் பிரச்சனைகள் அது என்னப்பா பிரச்சனை வேணுன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் வந்து நல்லா தான் ஓடப்போகுது நல்ல ரெண்டு படமே துணிவும் சரி வாரிசும் சரி நல்லா தான் ஓடப்போகுது நல்லா ஹிட் ஆக தான் போகுது எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதற்காக வந்து ஒரே நாளில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட வீரம் ஜில்லா ரெண்டும் ஒரு நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு அப்போ கூட அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரலை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து லாரி ஏறி நின்று அவர் பேர் வந்து லாரி ஏறி நின்று டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்து அடிபாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்துட்டார் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து சண்டை போட்டிருக்காங்க மோதல் நடைபெற்றிருக்கு அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அஹ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஒரு பிரச் சண்டைகளை பிரச்சனைகளை உருவாக்குது எல்லாம் படம்ன்றது ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் போவோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஒற்றுமையா இருக்கிறது தான் வந்து முக்கியமே முக்கியமாக உண்மையாக பார்த்தீங்கன்னா தலை தளபதியுன்னு சொல்லியிருக்காங்க அவருப்பறம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது என்னோட பண்ணு உன்னோட படம் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே அதில் பார்க்கும்போது தான் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் அடிச்சுக்கிறது வந்து முட்டாள்தனமாக இருக்குது அது இல்லாமல் நிறைய தளவு பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இரநூறு அடிக்கிட்ட வந்து ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பஸ் நாள் பஸ் பார்க்குறது அதெல்லாமே ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அது தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி தியேட்டர் தேட்டர் அதில் வந்து பேனர்லாம் கிழித்து அப்புறம் உள்ள ப பல விஷயங்கள் உடைச்சி அவர் அந்த பரத் என்றவர் அங்கே தான் வந்து அடிப்பட்டு இருந்தார் இது போல தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும் இந்த படம் பார்க்குறது ஒரு முக்கியம் அதாவது அதுக்காக வேலையை விட்டுட்டு காசு ரெடி பண்ணி படம் பார்க்குறது அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் தேவையில்லாத சண்டைகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஈடுபடாதீங்க இப்போ ஒரு போன உயிர் திரும்ப கிடைக்குமா அதுவும் அந்த பரத்துடைய அவங்க அம்மா வந்துலாம் ரொம்ப அழகிறாங்க அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது பார்த்துட்டு என்னால் தாங்க முடியும் அதுக்காகவே முக்கியமாக அதை சொல்லி அவனு நினச்சேன் நான் இதை பேசுகிறதுக்கே விரும்பலை இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கு அதுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும் இது அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடாதீங்க இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே அதனால் எந்த ஒரு படத்தையும் பஸ் நாள் ஷோ பார்த்ததே கிடையாது ஏ படம் பார்ப்பேன் எந்த படம் இது தலை தளபதி அப்படின்னு நடிச்சிருக்கல எல்லார் படமே பார்ப்போம் இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் போவோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களும் படம் நடிக்கிறாங்க எல்லா படமும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்கலன்றதால படம் எதுவும் லாஸ் ஆகிட போகிறது இல்லை ரொம்ப ஒரு கொலை இருந்து அப்படியே கொலவெறி சீக்கிரம் இருந்து ஒன்றா ஆகப்பாது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கம்மல்லாம் இருந்துட்டு தான் போயிருக்காங்க இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி போயின்னு இருக்குது அதனால் படம் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருங்க ஆனாலும் தேவையில்லாத இது மாதிரி பிரச்சனைகளை ஏதாவது இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்கும் ரசிகாரிய நீங்கள் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் எந்த படமும் ஓட தான் போகுது தேவையில்லாத சண்டை போட்டுருக்கிறது புயோஜனமே இல்லாது இதுதான் வந்து இந்த வீடியோ விஷயம் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சினிமாவால் வந்து இந்த மாதிரி வந்து ரசிகர்கள் ஆட்டம் போடுவது வந்து சரியாக தப்பா ஏன்னா நானே காலையில் பார்த்தா படம் ரிலீஸாக வரும்போது வேலைக்கு கூட போக முடியாமல் அளவுக்கு ரஷ் டிராஃபிக் நிறைய இடங்களில் டிராஃபிக் எல்லாப்பமே ரெகுலராக போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் மாற்றி நிறைய பேர் லேட்டாக போயிருக்காங்க இந்த வேலைக்கு போகிறவங்க இன்னும் டியூட்டிக்கு போகிறவங்க போல் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சிரமமாக இருக்குது அப்புறம் இந்த காவல்துறை நண்பர்களுக்கும் மிக சிரமமாக இருக்குது பாருங்கள் ஒரு சாதாரண கொண்டாட்டமான இருக்க வேண்டிய நிகழ்வை நம்ம வந்து ஒரு சிக்கலான மிகவும் சங்கடமான கஷ்டமான நிகழ்வாக மாற்றிகிட்டு இருக்கோம் அது வந்து தேவையில்லாத ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ரசிகர்கள் பண்ணுறது சரியாக தப்பா இந்த கொண்டாட்டங்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுது இதை தவிர்க்க முடியுமா அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தில் சந்திக்கிறேன் நன்றி